எலக்ட்ரிசிட்டியில் வர ஒரு முக்கியமான தியரி ஒன்று தான் இந்த அழுத்தமானி என்று சொல்கிறது. அப்போ இந்த அழுத்தமானியில் வந்து பாஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கும். அப்போ அதுகளை செய்கிறதுக்கு வந்து இதை இந்த அழுத்தமானியை பற்றி ஒரு கிளியரான ஐடியா உண்டிக்கணும். அப்போ அதை நாங்கள் இப்போ என்னென்று பார்த்தென்றால், இப்போ அழுத்தமானின்றது பேசிக்காக என்னென்றால் இந்த அந்த பேரில் ஈக்கிற மாதிரி அழுத்தம். அப்போ அந்த வோல்டேஜை வந்து மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு ஆள் தான் இந்த அழுத்தமானி என்று சொல்கிறது. அப்போ இந்த அழுத்தமானியின் அடுத்த ஸ்பெஷல் என்னென்றால், இதால் அளக்கிற வோல்டேஜ் அப்படின்னா மிக ஒரு அக்யூரேட்டாக இருக்கும். அப்படின்னால் ஆகவும் திருத்தமாக வந்து எங்களுக்கு அளக்கத்துக்கு ஏழுமா இருக்கும் வோல்டேஜ். அப்படின்னா சின்ன ஒரு வோல்டேஜும் எங்களுக்கு அளக்கக்கூடியதாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன்டா வந்து, இப்போ எங்களோட பிரெயினுக்கும் எங்களோட கைக்கும் இடையில் இருக்கிற அந்த வோல்டேஜ் டிஃப்ரென்ஸை கூட மெஷர் பண்ணுற அளவு அக்யூரேட்டாக எங்களுக்கு மெஷர் பண்ணுறதுக்கு ஏழும் இந்த அழுத்தமானியை யூஸ் பண்ணி. அப்போ அந்தளவான ஒரு எக்யூப்மெண்ட் தான் இந்த அழுத்தமானின்னு சொல்கிறது. அப்போ இந்த அழுத்தமானியில் எங்களுக்கு நாங்கள் கொஸ்டின் செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு மெயினாக சில விஷயங்கள் தெரியணும். அதுக்கு முன்னே இந்த அழுத்தமானி வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு பார்க்குறேன்டால், இந்த அழுத்தமானி வந்து ரெண்டு பேசிக்கான அந்த தத்துவத்துக்கு தான் இயங்குறது. ஒன்று வந்து ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா வந்து இந்த அழுத்தப்படுத்துறன் என்று சொல்கிற விஷயம். அப்போ அழுத்தப்படுத்துறனை பார்த்தென்றால், இப்போ அதை பற்றி ஃபஸ்ட்டு பேசுகிறேன்டால், இந்த அழுத்தப்படுத்துறன்ற என்னென்னா, இப்போ நான் மேலே ஒரு பிக்சர் ஒன்று அனுப்பியிருக்கேன் தானே, அப்போ இந்த அழுத்தமானியிட்ட அந்த யூஸ் பண்ணுற ஒரு அழுத்தமானி கம்பியில் பிக்சர் தான் நான் வந்து போட்டிக்கிறேன், சரியா? அப்போ இதில் என்ன செய்கிறேன்டா வந்து, நாங்கள் ஒரு பேட்டரி ஒன்று யூஸ் பண்ணி ஒரு கம்பிக்கு குறுக்காக அந்த வோல்டேஜை விளை செய்கிறேன், சரியா? விளை செஞ்சு வர்றது தான் அந்த அழுத்தமானி கம்பி. அப்போ அந்த அழுத்தமானி கம்பியை நீங்கள் எடுத்துட்டால், உதாரணத்துக்கு சொல்கிற அப்படின்னா, இந்த அழுத்தமானி கம்பி ஒன்று தந்தீங்க. அப்போ இதில் நாங்கள் வி வோல்டேஜுடைய பேட்டரி ஒன்றை வச்சு நாங்கள் வி வோல்டேஜை இதில் விழுத்தாட்டினேன், சரியா? அப்போ இதில் வீழ்ச்சியடைய செஞ்சா அந்த வி வோல்டேஜை, அப்போ அந்த கம்பியிட நீளமும் எங்களுக்கு தெரியும் எல் நீளம், சரியா? அது தெரியும் ஒரு 10 மீட்டரோ எத்தனையோ ஆகி கேளும், சரியா? அப்போ அந்த எல் அந்த கேபிட்டல் எல் அண்ட் அந்த நீளத்துக்கு நாங்கள் வந்து என்னென்றால் அந்த பேட்டரியோட வோல்டேஜை விலை செஞ்சிக்கு, சரியா? அப்போ இப்போ நீங்கள் பார்த்தென்றால் இதில் அந்த இந்த தத்துவம் என்ன செல்ல வரன்றால், தடைகளில் வந்து அழுத்தங்கள் வந்து வீழ்ச்சி அடைஞ்சு கொண்டு போகும். அதுதான் செல்ல வருது. என்னென்றால் போக தடைகளில் அழுத்தங்கள் வீழ்ச்சி அடைஞ்சு குறைஞ்சு வருமென்று தான் செல்ல வருது. அப்போ இப்போ நீங்கள் எடுத்து பார்த்தேன்னா, இந்த கம்பியை இதில் ஆரம்பத்தில் இடத்துல பாயிண்டில் வி என்ற வோல்டேஜ் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஏக்கு போஷல்லேக்கு இது ஒரு தடையுள்ள கம்பி என்றதால் ஒரு கொஞ்சம் இறங்கி ஏக்கு குறைய ஒரு வோல்டேஜ் வரும் வியை விட. அதுக்கப்புறம் பிக்கு போஷல்லேக்கு ஏ விட இருக்கிற வோல்டேஜை விட குறைய வோல்டேஜ் ஒன்று வரும். அப்படி குறைஞ்சு போயிட்டு கடைசியாக வந்து ஜீரோவுக்கு வரும், சரியா? அப்போ இந்த விஷயத்தை பற்றியா ஃபஸ்ட் தத்துவம் செல்வது. அப்போ நீங்கள் இப்போ இதுக்கு ஒரு கிராஃப் ஒன்று வரைஞ்சி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒரு இப்படி வோல்டேஜ் இறங்கி கொண்டு போகிற ஒரு கிராஃப் ஒன்று கிடைக்கும். அப்போ அந்த கிராஃபில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அந்த படித்திறன், அந்த அழுத்த படித்திறன் ஒன்று உங்களுக்கு விளங்கும். அப்போ அந்த அழுத்த படித்திறனை எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் கண்டுபிடிக்க இயலும். அப்போ அழுத்த படித்திறன் சமன் என்னண்டா வந்து, பேசிக்காக அழுத்த படித்திறன் என்ன செல்ல வரன்றால், ஓரழகு நீளத்தில் விழுகிற அழுத்த வீழ்ச்சியை காண்றது தான் அழுத்த படித்திறன் செல்றது. அப்போ ஓரழகு நீளத்தில் விழுகிற அழுத்த வீழ்ச்சியை காணணும்னா என்ன செய்யணும், அந்த ஃபுல் எல் நீளத்துக்கும் ஃபுல் கேபிட்டல் எல் நீளத்துக்கும் தான் வி வோல்டேஜ் தர ஒரு மீட்டருக்கோ தர ஒரு மில்லி மீட்டருக்கோ என்று சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலும் அங்கே போட்டு அழுத்த படித்திறனை காணலும். இதுதான் இந்த அழுத்த படித்திற பேசிக் விஷயம், சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு நான் என்ன விஷயம் என்றால், இந்த உங்களுக்கு இந்த கேள்விகளில் தேவைப்படுற விஷயம் என்னென்றால், அவன் இந்த அழுத்தமானி கம்பியில் இவ்வளோ நீளத்துக்கு என்ன வோல்டேஜ், இந்த அழுத்தமானி கம்பியில் ஈ நீக்கக்குள்ள எவ்வளோ வோல்டேஜ் அண்ட் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ்கள் கேட்கலும். அப்போ அந்த டைமுக்கு என்ன செய்யணும் என்றால், அந்த அழுத்த படித்திற நீங்கள் தானே, அழுத்த படித்திறன் என்ன ஒரு அழகுக்கான வோல்டேஜ் வீழ்ச்சி, சரியா? அப்போ நீங்கள் ஒரு 2 மில்லிமீட்டருக்கு இதை காணணும் என்றால் தர 2 போட்டால் சரி. அப்போ கீழே போட்டுக்கிற பாருங்க, நீங்கள் ஏசாரியா ஒரு குறித்த எல்லுக்குரிய ஒரு அழுத்த வீழ்ச்சியை காணணும்டா, நான் அந்த எல்லன்னு குறிச்சிக்கிறதானே. அப்போ அந்த பி என்ற இடத்துல எவ்வளோ அந்த பிக்குள்ளே அந்த ஏ அந்த பெஸ்ட்டு விக்கும் பிக்கும் இடையில வந்து எவ்வளோ விழுந்திக்கு, ஆரம்பத்துலேருந்து பிக்கும் இடையில எவ்வளோ விழுந்திக்குன்னு பார்க்கணும் என்றால், நீங்கள் என்ன செய்யணும் என்றால், அழுத்த படித்திறன் ஏற்கனவே கண்டுபிடிச்சிக்கிறதானே, கேபிட்டல் எல்லுக்கு தான் வி வோல்டேஜ் தர ஐ நீக்கிற அந்த சிம்பிள் எல்லுக்கு எத்தனை வோல்டேஜ் விழுமனு சொல்லி எங்களுக்கு என்ன செய்யணும் என்றால் கண்டுபிடிக்க இயலும். அப்போ இந்த சாம்பாடு வந்து எங்களுக்கு கிளியராக ஆகிக்கணும். அப்போ அடுத்த வாய்ஸ் நோட்டில் வந்து நான் வந்து இந்த அழுத்தமானியிட மற்ற இதையும் மற்ற தத்துவத்தையும், சரியா, கொஸ்டின்ஸுக்கு தேவைப்படுற அடுத்த இதையும் மற்ற வந்து இந்த அழுத்தமானியிட உணர்திறனை பற்றியும் பார்க்கும். நான் ஃபஸ்ட் ரெக்கார்டிங்கில் சொன்னால் இந்த அழுத்தமானின்ற வந்து ரெண்டு தத்துவத்துக்கு இல்லை இயங்குறேன்னு சொல்லி. அப்போ அதோட ஃபஸ்ட் தத்துவம் வந்து அந்த அழுத்தப்படுத்தின சம்மந்தமாக, அதை வந்து நாங்கள் ஃபஸ்ட் ரெக்கார்டிங்கில் பார்த்தேன். இப்போ அடுத்தது நாங்கள் என்ன விஷயம் என்றால், பூச்சிய மின்னோட்ட தத்துவம் என்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்போ அதையும் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளணும்னா உங்களுக்கு இந்த அழுத்தமானி கான்செப்டை வந்து ஈஸியாக விளங்கி கொள்ளலும். அப்போ இப்போ வந்து என்ன விஷயம் என்றால், இந்த நான் இந்த படத்தில் வந்து மார்க் பண்ணிக்கிறேன் ஒரு நார்மலான ஒரு சுற்று உண்டும், சரியா? அந்த E2, E3 என்று காட்டிக்கிற
அந்த ரெண்டு செல்ஸும் மீக்கிற ஒரு நோமல் சுற்றோண்டோம். அடுத்தது கீழுக்கு வந்து ஒரு அழுத்தமான இட படம் கொண்டே காட்டிக்கிறேன் சரியா. அப்போ இப்போ நாங்கள் ஃபர்ஸ்ட் பிக்சரை மட்டும் பார்த்தண்டா, இதில் இதில் என்ன விஷயம் அந்த மேலே கீக்கிற பேட்டரிக்கு தானே E3 மார்க் பண்ணிக்கிறேன், அது வந்து 10 வோல்ட்னு வச்சுக்கொள்வோம். கீழே கீக்கிறது வந்து E2 எடுத்துட்டால் அது வந்து எங்களுக்கு என்னென்றால் வோல்டேஜ் எங்களுக்கு மாற்றத்து கேளுமெண்டு சொல்லி வச்சுக்கொள்வோம் அந்த பேட்டரியிடம். அப்போ இப்போ நாங்கள் பார்த்தண்டால் ஆரம்பத்தில் என்ன சொல்கிறேன், நான் அந்த E2 வந்து எனக்கு ஏன்டிஎம்ஐ மாற்றலு தானே, நான் 5 வோல்ட்டு வச்சு கொண்டால் எப்படி மின்னோட்டம் எந்த திசையில் பாயும், நான் இங்கே வந்து ஒரு கல்வனோமானி உண்டு ட்ரோ பண்ண மறந்துட்டேன், அப்போ கல்வனோமானி உண்டு வரும் ஏதோ ஒரு சைட்டில் உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளிடும். அப்போ இப்போ நீங்கள் 5 வோல்ட்டுக்கு அந்த E2 வச்சிங்கள் என்றால் எந்த சைட்டில் மின்னோட்டம் ஓடும், எந்த சைட்டில் ஓடுமெண்டா வந்து எந்த எதில் வோல்டேஜ் கூடியுமோ அந்த வோல்டேஜ் தான் என்ன நடக்கும்டா இதில் வந்து இதை வந்து கண்ட்ரோல் பண்ணும். அப்படி என்றால் ஃபெஸ்ட் ஒன்றனில் நான் மேப் பண்ணிக்கிறேன் தானே, அந்த திசையில் தான் வந்து ஃபெஸ்ட்டுக்கு மின்னோட்டம் பாயும் எப்போ E2 வந்து E3 விட குறைவாக இருக்க சொல்லிக்கு. நான் சொல்கிறேன் என்னண்டா, அடுத்த விஷயம் என்னென்றா நான் அதை கூட்டி அந்த வந்து மாற்றத்துக்கு எழுந்தானே, அப்போ நான் அதை மாற்றி ஒரு 10 வோல்டேஜோ கூட வோல்டேஜ் ஒரு 15 வோல்டேஜோ கொண்டு போனால் அந்த டைமில் என்ன நடக்கும்னா அந்த E2 தான் அங்கே டொமினண்ட்டாக இருக்கும். அப்போ அந்த டைமில் அந்த E2 அந்த 15 வோல்ட்டாக இருக்க சொல்லிக்கு வந்து மின்னோட்டம் வந்து எதிர் திசையில் பாய வேண்டும். அப்போ இதை வந்து உங்களுக்கு அந்த கல்வனோமானியில் இருக்கிற அந்த காட்டியை வச்சு உங்களுக்கு பார்க்கறதுக்கு இயலும் சரியா. இப்போ நான் வந்து என்னென்னா அந்த E2 வந்து குறைய வச்சு பார்த்துட்டேன், கூட்டி வச்சு பார்த்துட்டேன். அடுத்த சுச்சுவேஷன் என்னென்றால் நான் அந்த 10 வோல்ட்டாண்டிக்கு அந்த மேலே இருக்கிற அந்த E3 அந்த E3 10 வோல்ட்டு சமனானா இந்த E2 கொண்டு வந்தால் 10 வோல்ட்டுக்கு வச்சிருந்தால் உங்களுக்கு என்ன அவதானத்தை பார்க்க வேண்டால் அந்த கல்வனோமானியில் பூச்சியை திரும்பலை தான் காட்டும் சரியா. அப்போ அந்த கல்வனோமானியோட ரீடிங் பூச்சியமாக இருக்கும். அப்படின்னா என்னென்றால் மின்னோட்டம் பாயாது, மின்னோட்டம் வந்து பூச்சியமாக இருக்கும் சரியா. அப்போ இந்த பாயிண்ட் தான் ஆக முக்கியமானது. அப்போ இதே ஒரு விஷயத்தை தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா இந்த அழுத்தமானிலையும் வந்து பார்க்க போகிறது சரியா. இப்போ நீங்கள் பார்த்தண்டா கீழே நான் அழுத்தமான பிக்சரை பார்த்திக்கிறேன், மேலே ஒரு E1 ஒரு செல் ஒண்டிகி, கீழே வந்து என்ன அழுத்தமானி கம்பி ஒண்டிகி, அதுக்கு கீழே ஒரு E3 ஒரு பேட்டரி ஒண்டிகி, அதோடு சேர்ந்து ஒரு கல்வனோமானி காட்டியும் ஈக்கி சரியா. இப்போ இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டால் ஆரம்பத்தில் இந்த எல் இந்த நான் கல்வனோ மானியோடு இருக்கிற அந்த வழுக்கி தானே அந்த அந்த நுனி அந்த எரோமாய் காட்டிக்கிறது அந்த இதை கீயை கொண்டு போயிட்டுனா அப்படியே வந்து ஏண்டு காட்டிக்கிற பாயிண்டில் வச்சிருந்தால் அந்த கல்வனோமானியிட்ட திரும்பல் ஒரு சைடில் காட்டும், அதே மாதிரி பிஎண்ட ஒரு இடத்துல முனைத்து வைக்க சொல்லி கல்வனோமானிட்ட திரும்பல் இன்னொரு சைடில் காட்டும் சரியா, எதிர் திசையில் காட்டும் சரியா. அந்த ரெண்டுக்கும் இடையில ஏதோ ஒரு புள்ளியில் வைக்க சிலைக்கு வந்து அந்த மின்னோட்டத்தில் பெருமதி வந்து பூச்சியமாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நான் மேலேக்கிற அந்த பிக்சரை மேலே நான் சொன்ன அந்த விஷயத்தையும் இதையும் வந்து உங்களுக்கு அந்த ரிலேட் பண்ணி பார்க்கலாம் தானே, ரெண்டும் வந்து கொஞ்சம் கிட்டத்தட்ட ஒன்று மாதிரி தானே, அப்போ ஒரே ஒரு ஒரே ஃபங்க்ஷனில் மாதிரி தானே இருக்கு. அப்போ இதே விஷயத்தை நான் என்ன செய்கிறேன்னா இந்த அழுத்த மாநில செய்கிறது சரியா, அந்த நார்மல் சுற்றில் செஞ்ச விஷயத்தை இந்த அழுத்த மாநில செய்கிறது. இப்போ உங்களுக்கு என்ன விஷயம்னா அந்த நார்மல்ல சுற்ற இந்த அழுத்த மாநிலோட அந்த ரிலேட் பண்ணி பார்க்க தெரியணும். அப்போ நான் இங்கே அந்த E3 மார்க் பண்ணிக்கிறேன் தானே அந்த சுற்றில் அந்த 10 வோல்ட், அதுதான் இங்கே இந்த அழுத்த மாநிலனா E3 மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே அந்த அழுத்தமானி கம்பி ஒடிக்கு தானே, நாங்கள் ஏற்கனவே ஃபெஸ்ட் ரெக்கார்டிங்கில் பார்த்து என்னென்றால் அந்த அழுத்தமானி கம்பியில் ஒரு வோல்டேஜ் வந்து வரும்னு பார்த்தோம் இல்லையா, ஒரு சின்ன ஒரு நீளத்துக்கு எல்லுக்கு அந்த வார அந்த அந்த குறித்த எல்லுக்குரிய அந்த வோல்டேஜ் தான் எதை பண்ணிக்கிறேன். அப்போ அந்த E2 தான் என்னண்டா வந்து அந்த எல் நீளத்துக்குரிய அந்த வோல்டேஜ். அப்போ அதை வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்டா வழுக்கிய அங்கலையும் இங்கலையும் அசைக்கிறது மூலம் மாற்றத்துக்கு இயலும், அதுதான் அந்த மாறும் வோல்ட் அளவுடைய E2 மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும்னால் கருத இயலும் சரியா. அப்போ இப்போ என்ன செய்கிறேன்டா வந்து நீங்கள் அந்த எல் நீல அந்த ஆரம்பத்தில் என்ன செய்ய போகிறோம்டால் அந்த இதை வழுக்கை கம்பி நீங்கள் அசைச்சு அசைச்சு போய்த்து கொண்டு என்ன செய்யணும்னால் ஒரு கட்டத்தில் பூச்சியை திரும்பல் ஒன்று வரும் தானே இடையில, அந்த திரும்பலை கொண்டு போய்த்து வச்ச உடனே நீங்கள் அதுக்கு அந்த டைமுக்கு ஒரு சாம்பாடு ஒன்று போடணும். அப்போ அந்த சாம்பாடு தான் ஆக முக்கியமானது. அப்போ அது அந்த டைமுக்கு அந்த பூச்சியமாக மின்னோட்டம் பூச்சியமாக இருக்கிற சிலைக்கு உங்களுக்கு என்ன முடிவுக்கு வரையிலும் எப்போ மின்னோட்டம் பூச்சியமாக வரும் அந்த சமநிலை வரும் எப்போ 2 வோல்டேஜும் ஈக்குவலாக சிலைக்கு. அப்போ இங்கே வந்து ஈக்குவலாக போகிறது எந்தெந்த இதுவும் E3 E3 என்ற வோல்டேஜும் மற்றது என்ன அந்த குறித்த எல் நீளத்தால் ஏற்படுத்தக்கூடிய அந்த வோல்டேஜும் ஈக்குவலாக வர சிலைக்கு தான் இங்கே சமநிலை உருவாகும், அதாவது பூச்சிய மின்னோட்டம் வருது. அப்போ உங்களுக்கு சாம்பாடு ஒன்று போடலும் என்னென்றா கீழே V = ρL. ஏற்கனவே பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ரெக்கார்டிங்கில் V = ρL சாம்பாடிக்கு தானே, அது என்ன எதுக்கு போட்டால் அந்த அழுத்தமானி கம்பியில் விழுகிற வோல்டேஜை கண்டுபிடிக்க. அந்த வி எதுக்கு சமனாயிருக்கும் என்றால் E3 சமனாயிருக்கும். ஆகவே உங்களுக்கு நேரடியாக என்ன சாம்பாடு யூஸ் பண்ணியிருமென்றால் E3 = ρL சொல்லி உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏழும் சரியா. அப்போ இதுதான் இங்கே அடுத்த முக்கியமான பாயிண்ட். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் இந்த வீடியோவில் வந்து அழுத்தமானிக்கு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துக்கிறோம். அப்போ அதில் அடிப்படையை வந்து நாங்கள் விளங்கி கொண்டால் மட்டும்தான் எங்களுக்கு க்வெஸ்சன்ஸில் வந்து ஈஸியாக செய்யக்கூடியதாக இருக்கும், அதே போல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யக்கூடியதாக இருக்கும். ஆகவே வந்து ஃபைனலாக இங்கே தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் தான் சமநிலை நிலைமையில் அந்த E3 என்ற
களத்தினால் ஏற்படுத்தக்கூடிய அந்த வோல்டேஜ் ஆனது அந்த எல் நீளத்தால் ஏற்படுத்தக்கூடிய வோல்டேஜுக்கு ஈக்குவலாக வருமென்ற விஷயத்தை முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். இதுக்கு அடுத்த வீடியோவில் நாங்கள் அழுத்தமானிட உணர்திறனை பற்றி கொஞ்சம் விஷயங்கள் கதைச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் குவெஸ்டன்ஸுகளை வந்து எப்படி இந்த ஐடியாஸை கொண்டு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இந்த வீடியோவுக்கு லைக் ஒன்று போடுங்க. அப்போ இந்த வீடியோ வந்து இன்னும் ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணும். அதே போல் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண விஷயங்கள் ஏசரி டவுட்ஸ்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் கட்டாயம் கேளுங்க, நான் அந்த கமெண்ட்ஸ்களுக்கு கட்டாயம் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல்.